Namashivaya. நாளை விஜயதசமி விஜயதசமிக்கு மட்டும் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தீபாவளி என்றும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாகவே வந்து விஜயதசமி அப்படின்றனாலே உங்களுக்கு வந்து ஒரு சில நாட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஒரு சில நாட்கள்ல வந்து நம்ம வந்து எந்த ஒரு ராகு காலம் யமகண்டம் அல்லது கரண வேலையோ யோக வேலையோ எதுவுமே பார்க்க தேவை கிடையாது எதை செய்தாலுமே வெற்றி எந்த நேரத்துல செஞ்சாலும் வெற்றி அப்படின்ற மாதிரியான ஒரு நாள் தான் விஜயதசமி அதனால தான் பேரே வந்து விஜயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது சோ அப்ப அந்த விஜயதசமி நாளிலே கண்டிப்பாக நம்ம வீட்ல வந்து எல்லா விதத்திலும் ஒரு செல்வ வளம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஜயதசமி என்றுமே செய்யுங்கள் உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஒயிட் கிளாத் ஜெனரலா ஒரு அளவுக்கு ஒயிட் கிளாத் நம்ம வந்து ஏதாவது ஒரு போட்டு உள்ள நம்ம வந்து கட்டுற மாதிரியா இருக்கிற அளவுக்கு சைஸ்ல இருக்கிற ஒயிட் கிளாத் நான் என்னன்றதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிந்து விடும் அதுக்கு சைஸ் எவ்வளவு எடுக்கணும்னு அந்த ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் பியூரான கிளாத்தா இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த கிளாத் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி என்றும் தீபாவளிக்கு அந்த அடுத்த நாள் பிரதமையில வந்து லட்சுமி பூஜை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில செய்யுங்க அதுக்கப்புறம் வேற ஒரு முக்கியமான விஷயம் விஜயதசமிக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்று அந்த 3 லட்டு நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே 3 மடங்காக பெருகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்ய போகிற இந்த அந்த ஒரு நேரத்தில் செய்ய போற ஒவ்வொரு விஷயமுமே வந்து பல மடங்காக பெருகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதோட லிங்க் கொடுத்திருக்கிறத வந்து கண்டிப்பான முறையிலே பார்த்து அதுல முடிஞ்ச மாதிரியான விஷயங்களை செய்து வாருங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நீங்க நான் சொன்ன அந்த ஒயிட் துணி இல்லையா அந்த ஒயிட் துணியில நீங்க என்ன பண்ணணும்னா விஜயதசமிக்கு நீங்க 3 தேவியரையுமே வழிபடுவதற்கு கண்டிப்பான தாமரை வைக்காம இருக்கவே மாட்டாங்க சரஸ்வதி பூஜைக்கும் சரி விஜயதசமிக்கும் தாமரை இல்லாம பூஜையே கிடையாது சோ அப்ப தாமரை வந்து வெள்ள தாமரையா சகப்பு தாமரையா அந்த கேள்வி எல்லாம் வேண்டாம் பொதுவா வந்து இந்த மாதிரியான விஷயத்திற்கு நம்ம வந்து ஜென்ரலா நமக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது அப்படின்றது நார்மலா இருக்கக்கூடிய அந்த சிகப்பு தாமரை கிடைக்கும் சிகப்பு தாமரையே இதுல வைக்கிறது எல்லா வித பலனையும் தரும் அதாவது செந்நிறத்திலே இருக்கக்கூடிய செந்தாமரை அந்த செந்தாமரையை வைத்துக் கொண்டு பூஜித்து விடுவீர்கள் பூஜித்து விட்டு நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு 12:45 நீங்க பூஜைகள் எல்லாமே செய்து முடித்து விடுங்கள் அதுக்கப்புறம் 12:45 மேல நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அது வந்து நீங்க நைட்டு கூட செய்யலாம் ஆனா நாளைக்கே செஞ்சு முடிச்சிடணும் நாளைக்கு நீங்க வந்து ஒரு 9 மணிக்குள்ள செய்து முடித்து விட வேண்டும் விஜயதசமி அன்னைக்கு 9 மணிக்குள்ள செய்து விடுவது அனைத்து வித ஒரு நல்லதையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல மிஸ் பண்றவங்க மட்டும் அடுத்த நாள் காலையில் செய்யுங்க அதுக்கப்புறம் செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்ப வந்து இதுல வந்து நீங்க வந்து 6 தாமரை பூவை எடுத்துக்கொள்ள வேண்டும் 6 தாமரை பூ ஒரு ₹5 காயின் ₹5 காயின் தான் நோட்டு போடக்கூடாது ₹5 காயின் ஒவ்வொரு ₹1 காயினா போடக்கூடாது ₹5 காயின் ஒரு ₹5 காயின் ஒரு ₹1 காயின் இந்த ₹5 காயின் ஒரு ₹1 காயினையும் வைத்திருங்க 6 தாமரை பூ முழு பூவும் அதாவது நீங்க பூஜித்த பூவை எடுத்துட்டு எல்லாரும் வந்து கண்களிலே ஒற்றிக்கொண்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கண்ணில ஒற்றிக்கொண்டு நல்லபடியாக வீடு வந்து நல்லபடியாக ஆக வேண்டும் நல்லபடியாக எல்லா விதத்திலும் ஒரு செல்வ வளம் இருக்க வேண்டும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்து கொண்டு அந்த அந்த 5 காயினையும் ₹1 காயின் கிடையாது ஒரே ஒரு ₹1 காயின் தான் ஒரு ₹5 காயின் அதுக்கப்புறம் 6 தாமரை இது எல்லாமே சேர்த்துருங்க பூஜித்திருப்பீர்கள் அல்லவா பூஜித்திருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சிருப்பீங்க அந்த குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மோதிர விரலும் கட்டை விரலும் மோதிர விரலால ஒரே ஒரு அரிசி எடையளவை எடுத்து அதுல போடுங்க அதே மாதிரி ஒரு அரிசி எடையளவை எடுத்து மஞ்சளை போடுங்க போட்டு நன்றாக கட்டிடுங்க ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி கட்ட வேண்டாம் ஓரளவுக்கு கட்டிட்டு அதை அப்படியே நேரம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டு வாசல்ல மேல் பக்கத்தில் கட்டி விடுங்கள் வீட்டு வாசல் அப்படிங்கறது வந்து தலைவாசலுக்குள்ள நீங்க போகக்கூடிய ஒரு இடத்துல மேல கட்டிடுங்க அவ்வளவுதான் இது வந்து வீட்டில் எல்லா விதத்திலும் ஒரு நற்பலன் வர வேண்டும் என்று ஒரு விஷயமாக நினைத்து கட்டிவிடுங்கள் செல்வ வளம் அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அற்புதமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஒரு சில பேருக்கு கேள்வி வரும் அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க ஒரு 3 months கழிச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த காயினை வந்து ஏதாவது ஒரு ஓடும் நீரில் போட்டுவிட்டு இந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இலை எல்லாத்தையும் எடுத்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில போட்டுடலாம் துணியை நீங்க வந்து திரும்ப வீட்டுக்கு எடுத்து வர்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவ்வளவுதான் திரும்ப நீங்க இன்னொரு தடவை அதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான நினைத்தீர்களா ஒரு சுபமுகூர்த்த நாளாக பார்த்தோ வெள்ளிக்கிழமையாக பார்த்தோ ஏதாவது ஒரு நேரத்திலே நீங்கள் பார்த்து செய்து வரலாம் அடிக்கடி இந்த மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வரதும் எல்லா விதத்திலுமே நல்லதா இருக்கும் ஆனா இதை வந்து விஜயதசமி என்று செய்வது எல்லா விதத்திலும் நல்ல பலன் தரும் இப்ப இந்த விஜயதசமிக்கு செஞ்சிருக்கீங்க உடனே தீபாவளினா ஒரு மாசத்துக்குள்ள திருப்பி ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமான முறையிலே அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் தீபாவளிக்கு அடுத்த நாள் நீங்க வந்து பூஜைகள் முடிந்ததுக்கு அப்புறம் குபேர லட்சுமி குபேர பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் தாராளமா பண்ணலாம். அதை பத்தின பதிவுகள் வந்து இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள கண்டிப்பான முறையில உங்களுக்கு அதோட அப்டேட்ஸும் நான் கொடுத்து வருவேன். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இரவு அல்லது நாம் அதிகபட்சமாக பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை காலையில கண்டிப்பான முறையில செய்து விடுங்க. நம சிவாய்.